கைஸ் நான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சச்சின் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க வரோம் பாத்தீங்கன்னா ஹார்டி மேட்ச் எப்படி பண்றதுன்றத தான் பார்க்க போறோம் ஹார்டி மேனா வேற ஒண்ணும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் பிரெயின் ஸ்ட்ரிப் எக்ஸ் இன்னும் கிளியரா சொல்லணும்னா பாத்தீங்கன்னா இது வந்து பீட்டா ஃபேஸ் வளர்க்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு லைஃப் ஃபுட் உங்ககிட்ட மைக்ரோம் அந்த மாதிரி ஏதோ ஒரு லைஃப் ஃபுட் கல்ச்சர் இல்லைன்னா இந்த மாதிரி ஹார்டி மேக்ஸ் பை பண்ணி நீங்க அதை வந்து ஹேட்ச் பண்ணி நீங்க உங்க பீட்டா ஃபேஸ்க்கு ஃபீட் பண்ணலாம் இதோட அமேசான் பையிங் நீங்க வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் ஹீட் பேஸ் டெவலப் பெட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க சின்ன பிள்ளைக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ சொல்லணும் கொண்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நண்பர்களே சரி வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போக ஹார்டி மேட்ச் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் பம்ப் அதுக்கு அடுத்து நம்ம தேவைப்படுத்தீங்கன்னா ஒரு ஒரு லிட்டர் பாட்டில் ஒன்று எடுத்துக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிலோட ஹெட்டு வந்து ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு கிளாஸ் இல்லை டிரான்ஸ்பரண்டான ஒரு கப் கப் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க அடுத்து நம்மளுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ஒரு தின்னான ஒரு ஸ்டிக் வந்துட்டு அந்த பாட்டிலோட கேப்பில் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா ஏர் டியூப்பை வந்து ஒரு அரை இன்ச்சுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க கீழே கீழே பார்த்தீங்கன்னா நான் ஃபெவிக்விக் வச்சு மோல்ட் பண்ணியிருக்கேன் ஏன்னா அந்த அந்த ஏர் டியூப் வழியாக மட்டும்தான் வந்து தண்ணி வரணும் மற்ற எந்த இடத்துலையும் லீக் ஆகாமல் பார்த்துக்கோங்க அடுத்து நம்மளுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் ராக் சால்ட் இல்லை இதுவும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக தேவையானது அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் ஆர்டிமியா கேப்சியூல் இந்த கேப்சியூல்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டிமியா எக்ஸ் வந்து ஹேட்ச் பண்ண போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஹேச்சரியை ரெடி பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து ஹேச்சரியை ரெடி பண்ணலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து இந்த ஒன் லிட்டர் பாட்டில் ஃப்ரெஷ் வாட்டர் 25% வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா குளோரின் இல்லாத வாட்டராக எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் சால்ட் இதில் ஆட் பண்ண போகிறோம் சால்ட் ஆட் பண்ண போறோம் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சது தான் இது பாத்தீங்கன்னா இப்ப 2 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியாச்சு நீங்க கேட்கலாம் ஏன் 2 டேபிள் ஸ்பூன் சொல்லிட்டு அத்தனை ஸ்பூன் ஆட் பண்ணீங்கன்னு கேட்கலாம் நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் ஸ்பூன் அது வந்து பார்த்தீங்கன்னா பாட்டில் நிறைய வேஸ்ட் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக சின்ன ஸ்பூன் எடுத்து நான் ஆட் பண்ணால் அது மற்றபடி இல்லாமல் அது வந்து 2 டேபிள் ஸ்பூன் தான் இப்போ நெக்ஸ்ட் நம்ம பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு குச்சி ஒரு ஸ்டிக் எடுத்து இந்த சால்ட்டை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப லேட் ஆச்சுன்னா நீங்கள் வந்து ஸ்டிக்கை வச்சுட்டு ஒரு கேப் எடுத்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க பாட்டிலில் க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ஷேக் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா சால்ட் வந்து நல்லா டிசால்வ் ஆயிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நல்லா கிளியர் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும் கிளியர் ஆனது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 95% வந்து நீங்கள் அந்த பாட்டிலில் வந்து வாட்டர் ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட ஏர் பம்ப் எடுங்க ஏர் பம்ப் எடுத்து இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்னோம் இல்லையா அந்த அந்த தின்னான ஸ்டிக் அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர் பம்போட இந்த ஏர் டியூப்பில் வந்து நீங்கள் பாட்டிலோட ஹைட் எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து மெஷர் பண்ணி நீங்க வந்து இந்த ஏர் டியூப்ல வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து நீங்க இத வந்து இன்செர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மோட்டர் வந்து பிளக் பாயிண்ட்ல பிளக் பண்ணிக்கோங்க பிளக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இந்த ஏர் டியூப் வந்து உங்களுக்கு எவ்வளவு லென்த் வேணுமோ பிளக் பாயிண்ட்ல வந்து நீங்களே அதை வந்து டிசைட் பண்ணிக்கலாம் நீங்க எங்க வைக்கிறீங்கன்றத ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த நம்ம ஒன்று ஆர்டிமியா கேப்சூல் எடுத்துக்கோங்க கேப்சூல் எடுத்து இப்போ நம்ம வந்து கேப்சூல் வந்து இதுக்குள்ளே கொட்டிடலாம் ஓகே நான் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா பாதி கேப்சூல் ஹேட்ச் பண்ணுறேன் ஏன்னா எனக்கு வந்து பாதி வந்து போதும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்தளவு ஹேட்ச் பண்ணலாம் ஓகே நான் பாதி ஹேட்ச் பண்ணியிருக்கேன் கேப்சூல் போட்டு ஹேட்ச் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு முழு கேப்சூல் வேணாலும் நீங்கள் ஃபுல்லாகவும் ஹேட்ச் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ஒரு ஸ்டிக் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க
பாத்தீங்கனா நல்லா mix ஆயிடுச்சு இப்போ mix ஆன உடனே பாத்தீங்கனா ஆட் டு பவுல்ல இன்செர்ட் பண்ணி நீங்க வந்து மோட்டர் ஆன் பண்ணிரலாம் பாத்தீங்கனா அவ்வளவுதான் இப்போ வந்து நம்ம வந்து 24 hours வெயிட் பண்ணோம் टेंपरेचर கோல்டா இருந்தா இன்னும் பாத்தீங்கனா மாத்திமே ஆட் பண்ணி நெக்ஸ்ட் டே 24 hours கழிச்சு எடுத்து வீடியோ பாத்தீங்கனா இப்போ வந்து மோட்டர் எல்லாம் வந்து பாத்தீங்கனா நீங்க எடுத்துருங்க ஏர் பம்பை எடுத்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ நம்ம வீடியோல ஸ்டார்டிங்லயே சொன்ன மாதிரி அந்த பாட்டில் கேப் வந்து எடுத்து இப்போ பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்கோங்க அந்த பாட்டில் கேப்பை அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிளாஸ் டம்ளர் எடுத்துக்கோங்க இந்த கிளாஸ் டம்ளர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பாட்டிலோட கேப் மட்டும் டச் ஆகுற சர்ஃபேஸ்ல டச் ஆகுற மாதிரி நீங்க வந்து வாட்டரை மெஷர் பண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ் ஜார் வந்து எடுத்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஏர் டியூப் மட்டும் வந்து நீங்கள் உங்கள் ஃபிங்கரால் க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்சைட் டவுனாக அதை டில்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை இந்த கிளாஸ் டம்ளரில் வச்சுருங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா 5 to 10 minutes அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கீழே வந்து டார்ச் லைட் லைட் ஏதாவது செட் பண்ணுங்க ஏன்னா வந்து ஆர்டிமியா வந்து லைட்டுக்கு அட்ராக்ட் ஆகி தான் வந்து கீழே வரும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து அது நீங்கள் ஆர்டிமியா கலெக்ட் பண்ணும்போது தெரியும் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த பிங்க் ஸ்பாட்ஸ் அது எல்லாமே வந்து ஆர்டிமியா தான் கீழே கூட உங்களுக்கு தெரியும் ஒயிட் ஸ்பாட்ஸ் அது எல்லாமே வந்து ஆர்டிமியா தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ வந்து நம்ம இதை கலெக்ட் பண்ணலாம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நீங்கள் திரும்பி வந்து இதை ஸ்ட்ரைட் ஆக்கிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆர்டிமியா அங்கே இருக்கிறது லைட் கிட்ட அட்ராக்ட் ஆகிருக்கும் உங்களுக்கு தெரியுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் காட்டுங்க நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் ஓகே அதுதான் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிமியா உங்களுக்கு ஹேட்ச் ஆகி அங்கே லைட் கிட்ட அட்ராக்ட் ஆகிருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிரஞ்சு ஒன்று எடுத்துக்கோங்க சிரஞ்சு எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அந்த லைட் கிட்ட இருக்க ஆர்டிமியா ஃபுல்லாகவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே சக் பண்ணி எடுக்கலாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்க இப்போ இந்த சிரஞ்ச் ஃபுல்லாக ஆர்டிமியா இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பீட்டா ஃப்ரைஸ்க்கு ஃபீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிரஞ்சில் இருக்க ஆர்டிமியா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பீட்டா ஃப்ரைஸ்க்கு ஃபீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என் பீட்டா ஃப்ரைஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன் இதுக்கு முன்னாடி வீடியோலேயே நான் வந்து உங்களுக்கு காட்டியிருப்பேன் என் பீட்டா ஃப்ரைஸை இதை பாருங்கள் தெரியுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்தளவுக்கு கிளியராக தெரியுதான்னு தெரியலங்க ஃப்ரெண்ட்ஸ் சாரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ காட்ட முடியல உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் காட்ட முடிஞ்சா காட்டுறேன் இப்போ வந்து ஆர்டிமியா நம்ம ஃபீட் பண்ணலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரே இடத்துல ஃபீட் பண்ணிவிடுவோம்னா அங்கங்கே கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி ஃபீட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஆர்டிமியா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பீட்டா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபீட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த ஆர்டிமியா எப்படி ஹேட்ச் பண்ணி உங்கள் பீட்டா ஃப்ரைஸ்க்கு ஃபீட் பண்ணுறதுன்ற இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்தால் என்ன மன்னிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மார்க் இந்த வீடியோ பற்றி ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நீங்கள் ஹீட் கேஸ்டம்லாம் பெட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க சின்ன பிளக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் அவைலபிள் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் சச்சின் டாடா பாய் பாய் சீ யூ